இப்போ ஒரு எஸ்சிஆரை ஆன் ஸ்டேட் கொண்டு வரணும், எஸ்சிஆரை ஆப்ரேட் பண்ணணும், ஒர்க் பண்ண வைக்கணும், டர்ன் ஆன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட் கண்டிஷன், டர்ன் ஆன் கண்டிஷன், ஸோ எஸ்சிஆர் ஃபார்வர்ட் பயஸ், ஃபார்வர்ட் பயஸில் மட்டும்தான் டர்ன் ஆன் பண்ண முடியும், எஸ்சிஆர் ஃபார்வர்ட் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ்னால் ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ், ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ், கேட் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட், கேட் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். அது கேட் பாசிட்டிவாக இருக்கும், கேத்தோட் நெகட்டிவாக இருக்கும், கேட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது தான் ஒரு எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட்டுக்கு போவோம். ஸோ இந்த கேட் கரண்ட், கேட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டும் அந்த எஸ்சிஆரில் ஆனோட் டு கேத்தோட் அப்ளை பண்ணுற வோல்டேஜ், இதை பேஸ் பண்ணி அந்த பிரேக் ஓவர் வோல்டேஜ் மாறும். எஸ்சிஆர் எந்த ஸ்டேட்டில் ஆன் ஸ்டேட்டுக்கு போதோ அங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் மாறும். ரைட், இப்போ இதுக்கு ஒரு சின்ன சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்சிஆர், ஸோ இங்கே ஆனோட் டு கேத்தோட் ஃபார்வர்ட் பயஸ், கேட் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். இது சிம்பிள் சர்க்யூட்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ், கேட், கேத்தோட், ஆனோட், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் டு டர்ன் ஆன் தி எஸ்சிஆர். இப்போ இந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சிஆர் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னும்போது வி நீட் த டூ சப்ளை, ரெண்டு சப்ளை நமக்கு தேவைப்படுது. ஒரு சப்ளை ஆனோட் டு கேத்தோட் வோல்டேஜ், அனதர் ஒன் கேட் டு கேத்தோட் வோல்டேஜ். இந்த சின்றது கேத்தோடு, அது சம்டைம்ஸ் கேன் போட்டிருப்பாங்க, சில இடத்துல கேத்தோடுன்றது கேன் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சின்றது கேத்தோடு ஆர் கேன்றது கேத்தோடு. அப்போ ரெண்டு வோல்டேஜ் இருக்குது. இந்த எஸ்சிஆர் நம்ம லோடை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது லோடு எங்கே சார் கனெக்ட் பண்ண போகிறோம்? ஸோ அந்த லோடு இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ஆனோட். ஸோ திஸ் இஸ் அ லோட் சர்க்யூட். அப்போ இந்த லோடுக்கு வேண்டிய கரண்ட், லோடு கொழிய வேண்டிய கரண்ட்டை எது சப்ளை பண்ணோம்னா இந்த விஏசி தான் சப்ளை பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த லோட் கரண்ட். இந்த லோட் கரண்ட் கிவன் பை த விஏசி. அப்போ லோடுக்கு கரண்ட் அதிகமாக வேணும், இந்த வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படும். அப்போ இந்த ஆனோட் டு கேத்தோட் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் வெரி ஹை பொட்டன்ஷியல், அங்கே அதிகமான வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். வேறஸ் கேட் டு கேத்தோட், அந்த கேட்டுக்கு அப்ளை பண்ணுற வோல்டேஜ் மெயினாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா, இந்த எஸ்சிஆரை ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட் போனதுக்கப்புறம் இந்த கேட் சப்ளை ரிமூவ் பண்ணிடலாம், அதுக்காக ஒரு சுவிட்சிங் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக சுவிட்சை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எஸ்சிஆர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ இந்த வோல்டேஜ் லோ வோல்டேஜ், இந்த ரெண்டு வோல்டேஜில் இந்த கேட் டு கேத்தோட் அது லோ வோல்டேஜாக இருக்கும், ஆனோட் டு கேத்தோட் ஹை வோல்டேஜாக இருக்கும். ஸோ கேட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆன் தி லோ வோல்டேஜ். ஸோ அந்த லோ வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த சர்க்யூட் ஒரு ஹை வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கும். இந்த கேத்தோட் இஸ் காமன், இந்த லோ வோல்டேஜுக்கும் ஹை வோல்டேஜுக்கும் கேத்தோட் இஸ் அ காமன். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுற இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏசியாகவும் இருக்கலாம், டிசியாகவும் இருக்கலாம், ஆனால் இங்கே டிசி சப்ளை தான், கேட்டுக்கு டிசி சப்ளை தான் தேவைப்படும். அப்போ இந்த கேட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இந்த டிசி சப்ளை, இது ஆனோடுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஏசி சப்ளை, ரெண்டுத்தையும் இந்த கேத்தோடோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ரெண்டு சப்ளை ஒரே பாயிண்டில் கனெக்ட் பண்ணால் இட் மே லீட் த ஷார்ட் சர்க்யூட். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக வி ஹவ் டு கோ ஃபார் தி ஐசோலேஷன், அதாவது செப்பரேஷன் சர்க்யூட் போகிறோம். இந்த கேட்டை, கேட் டு கேத்தோட் சர்க்யூட்டை ஹை வோல்டேஜ் சர்க்யூட்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஐசோலேஷன் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஐசோலேஷன் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா எய்தர் யூஸிங் த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ஸோ பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியும் ஐசோலேட் பண்ணலாம். பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இந்த கேட் சப்ளையை த்ரூ தி பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் அப்ளை பண்ணுறோம். ஸோ பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறோம், அது ரெண்டு வைண்டிங் இருக்கும், ப்ரைமரி செகண்டரி. அது செகண்டரி வைண்டிங் கோயிங் ஃபார் தி எஸ்சிஆருடைய கேத்தோடுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்யூட் ஐசோலேஷன் சர்க்யூட், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து வேறு மாதிரி சர்க்யூட் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஐசோலேஷன், இது லோட். ஸோ விஏசி, இது விஜிசி. ஸோ டு ஐசோலேட்
இது லோ வோல்டேஜ் இது ஹை வோல்டேஜ் இது ஏசி ஆர் டிசி ஆனால் இங்கே மேக்ஸிமம் டிசி சப்ளை தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த டிசி ஏசி அது ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் அப்போ இங்கே சப்ளை வரும்போது ஃபார் ஐசோலேஷன் ஐசோலேட் தி ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜ் ஐசோலேஷன் பர்பஸ் இங்கே நம்ம சப்ளை கொடுக்கும்போது இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறோம் இங்கே சப்ளை பாஸ் ஆகும் அந்த சப்ளை கேட்டுக்கு ஃப்ளோ ஆகும் அப்போ இந்த கேட் கேத்தோடுக்கு சப்ளை போகும் ஆனோட் சப்ளை இருக்கும்போது எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட்டுக்கு வரும் ஸோ இது த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஐசோலேஷன் அதே மாதிரி அனதர் ஒன் ஆப்டோ ஐசோலேஷன் ஆப்டோ ஐசோலேஷன் இந்த கேட் சப்ளையை லோ வோல்டேஜ் சப்ளையை ஹை வோல்டேஜ் சப்ளையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக ஆப்டோ ஐசோலேஷன் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஆப்டோ கப்ளர் ஸோ லோட் இங்கே ஏசி சப்ளை ஆர் டிசி சப்ளை வெரி ஹை வோல்டேஜ் விஏசி லோட் ஆனோட் கேத்தோட் ஸோ இங்கே வி ஆர் கிவிங் த்ரூ திஸ் ஒரு ஆப்டோ ஐசோலேட்டர் மூலமாக கொடுக்குறோம் ஸோ ஆப்டோ ஐசோலேட்டர் ஸோ இது டயோட் ஸோ இங்கே நம்ம அந்த கேட் சப்ளையை கொடுக்குறோம் சுவிட்ச் எஸ் இது விஜிசி இந்த கேட் சப்ளை போகும்போது இந்த லைட் எமிட் ஆகும் ஸோ இங்கே இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் திஸ் இஸ் ஆப்டோ ஐசோலேட்டர் இந்த கேட் சப்ளை டைரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் த்ரூ திஸ் ஆப்டோ ஐசோலேட்டர் ஆப்டோ கப்ளர் விட கனெக்ட் பண்ணுறோம் ஆர் ஆப்டோ கப்ளர் ஸோ திஸ் வில் கிவ் த கேட் சப்ளை ஸோ இது ஒரு மெத்தட் இது மாதிரி நம்ம கேட் சப்ளை அந்த லோ வோல்டேஜ் சப்ளையை ஹை வோல்டேஜ் சப்ளைன்னு செப்பரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கொடுக்குறோம் இது ஒரு கேட்டுடைய ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்ஸ் கேட்டை லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி ஒரு எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடுது ஸோ ஆன் ஸ்டேட் போன உடனே ஸோ அந்த ஆன் ஸ்டேட்டில் போகக்கூடிய அந்த கரண்ட் அந்த ஆனோட் கரண்ட் ஸோ ஆனோட் கரண்ட் த்ரூ திஸ் ஆனோட் டு கேத்தோடு இந்த டெர்மினல் வழியே தான் பாஸ் ஆகும் திஸ் ஆனோட் கரண்ட் பாசிங் த்ரூ தி ஆனோட் டு கேத்தோட் ஸோ இது வழியாக தான் பாஸ் ஆகும் இது இஸ் அ லோட் கரண்ட் ஆர் ஐஏ லோட் ஸோ இந்த கண்டிஷனில் கேட் சப்ளை கொடுத்துருக்கோம் அந்த கேட் சப்ளை சப்போஸ் நான் ஓப்பன் பண்ணலை கேட்ஸ் நான் ரிமூவ் பண்ணலை ஸோ இந்த கரண்ட் சம்டைம்ஸ் பாசிங் த்ரூ த கேட் ஸோ தேர் மே பி அ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹை கரண்ட் பாசிங் த்ரூ த கேட் அந்த லோடுடைய கரண்ட் ஹை வேல்யூ கரண்ட் கேட் வழியாக பாஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணணும் ஸோ வி ஹவ் டு ப்ரொவைட் தி டயோட் கேட் சர்க்கியூட்டில் ஒரு டயோடை கொடுத்துட்றோம் அந்த டயோட் இந்த கேட் சப்ளைக்கு ஃபார்வர்ட் பயஸ் ஆகும் இந்த ஆனோட் கரண்ட்டுக்கு ரிவர்ஸ் பயஸாகவும் ஒர்க் ஆகும் அப்போ அந்த ஹை கரண்ட் கேட் வழியாக பாஸ் ஆகும் தடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு கேட் சர்க்கியூட்லேயும் ஒரு டயோட் சீரியஸாக கொடுத்துருப்பாங்க அது கேட் கரண்ட்டை அப்ளை பண்ணும் ஆனோட் கரண்ட்டை கேட் வழியாக போகாமல் தடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது த டயோட் ப்ரொடெக்டிவ் சர்க்கியூட்ஸ் தென் ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனோ டயோட் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஹை வோல்டேஜ் போன உடனே இந்த ஜீனோ டயோட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ இந்த கரண்ட் பாசிங் த்ரூ திஸ் இது வழியாக பாஸ் ஆகும் கேட் வழியாக பாஸ் ஆகாமல் பாசிங் த்ரூ திஸ் அது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் எய்தர் ஜீனோ டயோடு யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது த கேட் ப்ரொடெக்டிவ் சர்க்கியூட்ஸ் அப்போ இந்த எஸ்சிஆரில் கேட்டுன்றது லோ வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும் ஆனோடுன்றது ஹை வோல்டேஜ் லோட் கரண்ட்டை கேரி அவுட் பண்ணும் ஹை வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும் அந்த ஆனோட் வோல்டேஜ்ன்றது மேபி ஏசி ஆர் டிசியாக இருக்கலாம் கேட் வோல்டேஜ் ஒன்லி டிசி சப்ளையாக தான் இருக்கும் இந்த கேட்டுக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த சர்க்கியூட் இந்த சர்க்கியூட் விச் கிவ் தி கேட் கரண்ட் எஸ்சிஆர் எஸ்சிஆரில் கேட் கரண்ட்டை கொடுக்கக்கூடிய சர்க்கியூட் அதுக்காக நம்ம தனியாக ஒரு சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த சர்க்கியூட் கால்ட் அஸ் தி ட்ரிகர் சர்க்கியூட்ஸ் ஸோ ட்ரிகர் சர்க்கியூட்ஸ் ஸோ ட்ரிகர் சர்க்கியூட்னா என்ன மீனிங்னா சர்க்கியூட் விச் ப்ரொவைட் கேட் கரண்ட் விச் ப்ரொவைட் கேட் கரண்ட்
இன் எஸ்சிஆர் ஒரு எஸ்சிஆர் சர்க்கியூட்டில் கேட் கரண்ட்டை கொடுக்கக்கூடிய சர்க்கியூட் டு டர்ன் ஆன் எஸ்சிஆர் ஒரு எஸ்சிஆரை ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்காக கேட் கரண்ட்டை கொடுக்கக்கூடிய சர்க்கியூட் கால்ட் அஸ் தி ட்ரிகர் சர்க்கியூட்ஸ்.